அப்படியே வினோத்குமார், நான் யூஎஸ் பிஓவில் சிண்டிகேட் பேங்கில் ஆஃபீஸராக எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் சத்திய அகாடமி ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் சத்திய அகாடமி. இங்கே வந்து மென்டல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுவோம். நான் ரெகுலராக இது பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சில நிர்வசமான சுச்சுவேஷன் என்ன, இதை வந்து நான் எக்ஸாமில் யூஎஸ் பிஓ எக்ஸாமில் நான் யூஸ் பண்ணேன். ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமான்ற சுச்சுவேஷனில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மென்டல் எக்ஸசைஸ் பண்ணேன். திரும்ப நான் எக்ஸாம் எழுதினேன். அப்போ அந்த டைமில் எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு, என்னால் எழுத முடிஞ்சிச்சு. அப்போ அந்த டைமில் என்ன வந்து நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஒரி பண்ணீங்கன்னா நீங்கள் மென்டல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த டைமில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்களோட கான்ஃபிடண்ட் வந்து பூஸ்டப் ஆகும் மென்டல் எக்ஸசைஸ்னால. இதனால் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில். நான் மொத்தம் 5 எக்ஸாம் எழுதினேன், அதில் வந்து 3 எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருக்கேன். ஐபிஎஸ் பிஓ வந்து சிண்டிகேட் பேங்கில், ப்ளக்கும் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில், ஆர்ஆர்பி ப்ளக்கும் க்ளியர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினோத்குமார், ஆக்சுவலாக நீங்கள் 3-5 எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அதில் 3 வேலையே கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் இப்போ ஆஃபீஸராக சிண்டிகேட் பேங்க்கில் போக போகிறீங்க, அப்படி தானே? அதே மாதிரி நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நர்வஸ்னஸ் வரும்போது இங்கே சொல்லிக் கொடுத்த மென்டல் எக்ஸசைஸை அந்த எக்ஸாம் ஹால்லேயே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க. அந்த டைமில் அந்த நர்வஸ்னஸை உங்களால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது, அதாவது அந்த நர்வஸ்னஸ்லேருந்து வெளியில் வர முடிஞ்சுது, அப்படி தானே சொல்கிறீங்க? ஸோ மென்டல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி தானே? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வினோத்குமார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.